ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகேம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதிவு அப்ளை செய்வது எப்படி இதை போய் தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த இ பதிவு மூலியமாக நீங்கள் டாப் டு பாட்டம் எப்படி அப்ளை பண்ணலாம் இன்ச் பை இன்ச்சாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் எல்லாமே ப்ரீஃபாக சொல்ல போகிறேன் மறக்காம ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் ரேஷன் கர்டை பற்றி புதிய தகவல் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற பட் நெக் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்துச்சுடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏதோ ஒரு சமயத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோ

இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்இ ரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இ பாஸ் அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்கள் ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரத்துக்கு இல்லை மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு இங்கே பதவியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு மற்றவர்கள் அதர்ஸ் அப்படின்ட்டு மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜை நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரும் கீழே ஒரு அஞ்சு டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அது கீழே நம்ம வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பராக டைப் பண்ணிக்கோங்க அந்த ஓடிபி நம்பர் நம்மளுக்கு சென்ட் ஆகும் அந்த சென்ட் பண்ணுற நம்பரும் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓடிபி எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தனியாக போக போகிறீங்களா இல்லை பைக்கில் கார்லையே ட்ரெயின்லேயே எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க அதுக்கு நீங்கள் என்ன கொடுன்னா தனி நபர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க அது மேலே இங்கிருக்கு இங்கே செக் பண்ணி பாருங்கள் தனி நபர்ன்ற கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசன் நீங்கள் எதுக்காக போகிறீங்க அதாவது இப்போ நம்மளுக்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சைக்காக போகிறோமோ இல்லை முதியோருக்காக நம்மளுக்கு எமர்ஜென்சிக்காக போகிறோமா இல்லை இறப்பு சார்ந்த நிகழ்காக போகிறோமா அதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம மேலே கிளிக் பண்ணிக்கலாம் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இ பாஸ்க்கும் இ பதிவுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நானே சொல்லியிருப்பேன் இ பாஸ்ன்றது வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்டை அப்ரூல் வாங்கினா மட்டும்தான் நம்ம இ பாஸ் அப்ளை பண்ண முடியும் இல்லை நான் இ பதிவு அப்ளை பண்ணி மாவட்டம் விட்டு நம்ம மாவட்டம் போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் இ பதிவு அப்ளை பண்ணிகிட்டே போகலாம் ஆனால் கவர்மெண்ட் கிட்டே அப்ரூல் வாங்கணும் அவசியமே கிடையாது ஸோ இப்போ நம்மளுக்கு இ பதிவில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக நீங்கள் இ பதிவு அப்ளை பண்ண முடியாது இ தான் நம்ம திருமணத்திற்காக அப்ளை பண்ண முடியும் இப்போ நம்மளுக்கு நம்ம இந்த டேட்டில் வந்து மாத்திருக்குங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு காரணங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரேஞ்ச் அதாவது நீங்கள் எந்த இடத்துல எந்த இடத்துக்கு போக போகிறீங்க நீங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த டேட்டு நீங்கள் எந்த டேட்டில் போக போகிறீங்க அந்த டேட்டும் கொடுத்துக்கோங்க அடுத்தபடியாக என்ன காரணங்களுக்காக போப்படுறத மேலே ஒரு ஃபோட்டோ காப்பி மாதிரி நீங்கள் கொடுக்கொண்டு தான் இருக்கும் அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி பட்சத்தில் ஒன் எம்பிக்குள்ளே வந்து நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேஜ் ஜிஃப் ஃபார்மேஜ் இந்த மாதிரி ஃபார்மேஜில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதை வந்து ஓகே பண்ணிக்கோங்க கீழே வந்து உங்களுக்கு அப்ளிகேட் நேம் கேட்டிருப்பாங்க உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்க அதை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து ராமு அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கூட ஐடி ப்ரூஃப் ஒன்று கேட்பாங்க நான் வந்து ஐடி ப்ரூஃப்ல ஆதார் கார்டை கிளிக் பண்ணேன் நீங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் எதுவுன்னா நீங்க கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் ஆதார் கார்டு கொடுத்த முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டோட நம்பர் கேட்பாங்க நம்பர் வந்து நம்ம இந்த இடத்துல டைப் பண்ண வேண்டியதா இருக்கும் உங்களோட கரெக்டான நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இது நான் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டோட போட்டோ காப்பி கேட்பாங்க அந்த போட்டோ காப்பி வந்து நம்மளுக்கு ஜேபிஜி இல்ல டாக்குமெண்ட்டில் டாக்குமெண்ட்ல வேணாலும் இருக்கலாம் ஆனா ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க நம்ம நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேசஞ்சர் கேட்பாங்க அதாவது நான் வந்து தனியாக போகிறதுனால பைக்கில் போகிறதுனால நான் ஒரு பேசஞ்சர் கொடுத்துருக்கேன் நீங்கள் காரில் போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசஞ்சர் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இனோவா காரு பைக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க நான் வந்து பைக்குன்னு கொடுத்துறேன் பைக்கோட நம்பர் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுக்க சொல்லுவாங்க ஸோ அந்த நம்பரை நம்ம இங்கேருந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே ஓகே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நான் ஏதோ நம்பர் நான் கொடுத்துருக்கேன் மொத்தம் நம்ம கரெக்டாக நம்பர் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கொடுத்து முடிச்சிவிட்டு கீழே வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நாம் இங்கே ஒர்க் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இந்த அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம் அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு கொடுத்துடலாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு கேட்டுறப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா கன்ஃபார்மாக சென்னைன்ற க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த ஜோனில் இருக்கீங்கன்னு கேட்பாங்க அதாவது சென்னையில் அம்பத்தூரா ஆவடியா எல்லாமே நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க அதை வந்து நமக்கு இதில் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அண்ணா நகர் அப்படின்றது கொடுக்குறேன் ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபிளாட் நம்பர் கேட்பாங்க அந்த ஃபிளாட் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் என்ன அட்ரஸ் கேட்பாங்க அந்த அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபோன் பண்ணாது அதனால் நீங்கள் வந்து கரெக்டான நம்பர் தான் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் வந்து சும்மா ஒரு ஃபேக்கான ஸ்ட்ரீட் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு ஸ்ட்ரீட்டை கொடுக்குறேன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்கோட் நம்பர் கேட்பாங்க பின்கோடு நம்பர் கொடுத்துக்கோங்க ஸோ பின்கோடு நம்பர் நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே எந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை வேறு டிஸ்ட்ரிக் போகிறீங்க அப்படின்னா வேர் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து வேர் டிஸ்ட்ரிக் போகும்போது கன்ஃபார்மாக கீழே வந்து நம்மளுக்கு இன்னொரு டிஸ்ட்ரிக் கரெக்டாக நம்ம போகிற டிஸ்டிக் நம்ம வேண்டியதாக இருக்கும் ஸோ இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஸ்ட்ரிக் க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட் நம்பர் கேட்பாங்க அந்த தாலுகா கேட்பாங்க ஸோ அந்த தாலுக்காவும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸ்ரீ நீங்கள் எந்த தாலுகாவனோ அந்த தாலுகா கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வந்து நம்மளுக்கு ஜிஆர்பி ஸ்ட்ரீட் எதுன்னு நம்ம கொடுத்துக்கலாம் யா ஸோ இப்போ வந்து நான் 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 ஒரு ஜிஹெச் அப்படின்னு எதாவது கொடுக்குறேன் கொடுத்து முடிச்சுட்டு ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுத்துட்றேன் நீங்கள் கரெக்டான டிஸ்ட்ரிகே எல்லாமே கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பின் கோட் நம்பர் கேட்பாங்க பின்கோட் நம்பர் நான் இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணிட்டேன் எல்லாமே நம்ம முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போயிடும் ஸோ இந்த அடுத்த பேஜில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நான் என்னோடய பேர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிப்போங்க டிஸ்பிளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே வந்து இந்த இடத்துல சப்மிட் கொடுக்கணும் ஸோ சம்மிட் கொடுத்துட்டு உங்கள் ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் சம்மிட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பேக் டு அப்ளிகேஷன் போனீங்கன்னா பேக் டு அப்ளிகேஷனில் திரும்ப நீங்கள் போய்ட்டு எது எல்லாம் மாற்றுமோ அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இப்போ பாருங்க நான் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு சம்மிட் கொடுத்தோம்னா உங்களோடய அப்ளிகேஷன் வந்து எல்லாமே சப்மிட் ஆகிடும் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன் சமிட் கொடுத்தோடனே எந்த பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதா செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோங்க அதாவது நீங்கள் எதுக்காக இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறீங்க அதாவது இ பதிவு நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க எல்லாமே கேட்டிருப்பாங்க ஸோ இந்த அக்செப்ட் அண்ட் சமிட் நீங்கள் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அக்செப்ட் அண்ட் சமிட் எல்லாமே ஆகிடும் ஸோ இது வந்து நம்மளுக்கு முக்கியமான பதிவாக இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கோங்க நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து இ பதிவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு முக்கியமான அனுமதி அப்படின்ட்டு கொடுத்துருக்கோங்க ஸோ கீழே வந்து நீங்கள் அட்ஸப்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப எப்படி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அந்த ஹார்ட் காப்பி எடுக்கிறது எப்படி சாஃப்ட் காப்பி எடுக்கிறது அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக நான் திரும்ப வந்து பேக் டு அப்ளிகேஷன் நான் திரும்ப வரேன் திரும்ப வந்தோடனே நம்ம எப்படி அதை எடுக்கணுன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து இதை மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா நீங்க கீழே ஸ்கோல் பண்ணும்போது எத்தனை பேர் வந்து இந்த இ பதிவு அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லா லிஸ்ட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் உங்களோட பேர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்போ அப்ளை பண்ணீங்க எந்த டேட்டு எந்த டைம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ அப்படின் இருக்கோ இல்லை டவுன்லோட் அப்படின் இருக்கும் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ண டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை வியூ பண்ணி கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து டவுன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சுக்க அப்புறம் உங்கள் மெயிலையோ உங்களோட ட்ரைவ்லையோ சேவ் பண்ணிட்டு ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லை நீங்கள் உங்களோட செல்லே வச்சுட்டு நீங்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் போது போலீஸ் அங்கே இருப்பாங்க அவங்ககிட்ட இந்த இ பதிவை காமிச்சிட்டு நீங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் ஈஸியாக செல்வதற்கு இந்த இ பதிவு நம்மளுக்கு முக்கியத்துவம் இல்லை இப்போ நம்மளோட தமிழக அரசு கொடுத்துருக்குங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்